நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பெரியவர் சார்ந்த பலவிதமான அனுபவங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பெரியவர் தமிழ் தொடர்பாக, தமிழ் இலக்கியம் தொடர்பாக அவர் உணர்ந்த அவருக்கு தெரிந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு அவர் வந்து நிறைய நேரங்களிலே சொற்பொழிவாற்றியிருக்கிறார், உபன்யாசம் செய்திருக்கிறார். அந்த உபன்யாசத்திலே வந்து இதிகாசங்களிலிருந்து, புராணங்களிலிருந்தெல்லாம் மேற்கோள்கள் காட்டி பேசியிருக்கிறார். அதே போல தன்னை சந்திக்க வருகின்ற அன்பர்கள், அவர்கள் வந்து இலக்கியவாதியாகவோ நல்ல தமிழில் ஆழங்கால் பட்டவர்களாகவோ இருக்கும் பட்சத்தில் அவர்களோடு அவர் வந்து மனம் விட்டு பல இலக்கிய விஷயங்களை விவாதித்திருக்கிறார். இந்த சம்பாஷணைகளுடைய நோக்கம் கருத்து பரிமாற்றம், ஒரு பரஸ்பரம், அப்புறம் ஒரு நெருக்கம், இதெல்லாம் தான். அந்த அடிப்படையில் பெரியவர் அவர்கள் கம்பனையும் குலோத்துங்க சோழனையும் தொட்டு பேசியிருக்கிறார். அவர் வந்து எந்த அளவிற்கு வரலாற்றை படித்திருக்கிறார், வரலாற்று காட்சிகளை உணர்ந்திருக்கிறார், அவர் உணர்ந்த விதம் எப்படி, அப்படி உணர்ந்ததை நமக்கு அவர் உணர்த்தும் பொழுது அதிலிருந்து நாம் எதையெல்லாம் தெரிந்து கொள்கிறோம், அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, மகான்கள் என்பவர்கள் ரொம்ப வந்து வைராக்கியமாக இருப்பார்கள், அதாவது ரொம்ப மன உறுதியோடு இருப்பார்கள். மன உறுதியோடு இருக்கிறவன் தான் மகானாக இருக்க முடியும். அதாவது கம்பன் குலோத்துங்க சோழனுக்குள்ள நுழையறதுக்கு முந்தி இந்த விஷயம், மகான்களை தொட்டு அவர் வந்து இவர்களுக்குள்ள நுழைகிறார். எப்படி மகான்கள், அதுக்கு முந்தி மகான்களை பற்றி சொல்றார். மகான்கள் அப்படிங்கிறவா ரொம்ப வைராக்கியமானவர்கள், வைராக்கியம் காரணமாக ராஜாக்கள் தருகிற மானியங்கள், ராஜாக்கள் தருகிற சலுகைகள், அவர்களுடைய அங்கீகாரங்களை எல்லாம் கூட போயிட்டு வான்னு சொன்னவங்க, புறக்கணித்தவர்கள். அதை வந்து ஒரு அகௌரவமாக நினைத்தார்கள். நீ என்ன எனக்கு தருது, எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்தில் கடவுள் ஒருத்தன் தான் பெரியவன், அவனுக்கு கட்டுப்பட்டவன், மற்றபடி எதுவும் பெருசு கிடையாது, அகங்காரம் கிடையாது. நீ என்ன பெரியவன் சொல்லிட்டு அலட்சியமோ அகங்காரமோ கிடையாது. ஒரு ராஜா நம்மளை கூப்பிட்டு சிகப்பு கம்பளை விரித்து நம்மளை வரவேற்கிறான், ஆஹா நாம் பெரியவர்கள், அப்படியெல்லாம் கிடையாது. எதுவுமே ஒரு பொருட்டு இல்லை. அதைத்தான் அவர் சொல்கிறார், மகான்கள் வைராகியம் காரணமாக ராஜ கௌரவத்தை புறக்கணித்தவர்கள். அது மட்டுமல்ல, அதே போல கவிஞர்கள் ரொம்ப தன்மானம் காரணமாக அவர்களும் மகான்களை போலவே பல நேரங்களில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள்லேருந்து அப்படியே கவிஞர்களுக்கு வருகிறார். இப்போது மகான்களை சொன்னவர் என்ன பண்ணுறார், மகான்களில் வந்து வேதாந்த தேசிகருக்கும் வித்யாரண்யருக்கும் நிறைய கருத்து வேற்றுமைகள் உண்டு அப்படின்னு சொல்கிறார். இது அப்படின்னா தேசிகன் யார், வித்யாரண்யர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. வித்யாரண்யர் அப்படிங்கிறவர் வந்து அவரால் தான் விஜயநகர சாம்ராஜ்யம் உருவானது. கர்நாடகாவில் ஹம்பி அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு பெரிய கர்நாடக பகுதியில் அவர் வந்து ஒரு பெரிய குருவாக விளங்கியவர். அதாவது வித்தைகளை, ஆரண்யம்னு சொன்னால் காடு, காட்டில் வந்து இலை தழையெல்லாம் மண்டி இருக்கும், அதாவது புதர் போல மண்டி கிடக்கும். அதே போல இவர்கிட்ட அறிவாற்றல் வந்து மண்டி கிடந்ததாம். அதனால வித்தை மண்டி கிடந்த காரணத்தினாலே, வித்தை காடு போல் மண்டி கிடந்த காரணத்தினாலே இவர் வித்யாரண்யர் அப்படின்னு இவருக்கு பேர். அதே போல வேதாந்த தேசிகன், இவர் காஞ்சி வரதன் கோயிலினுடைய மணி அம்சமாக பிறந்தவர். இறைவனுடைய நனி ஒலிக்கிற மணி இருக்க, அந்த மணியினுடைய அம்சமாக, கௌஸ்துப மணியினுடைய அம்சமாக பிறந்தவர் இவர். மிகப்பெரிய ஞானி. இன்றைக்கு 750 ஆண்டுகளுக்கு முன்னால், 1250களிலே
காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூப்புல் அப்படிங்கிற ஒரு ஊரில் இவர் வந்து பிறந்து வளர்ந்து காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வைஷ்ணவத்திற்கு மிகப்பெரிய அளவில் இவர் வந்து சேவை செய்தவர். இவரால் இவர் எழுதின பல பாடல்கள் சமஸ்கிருதத்திலையும் தமிழிலேயும் இவர் எழுதினது. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து ஹயக்ரீவ ஸ்துதி. யந்திர மந்திர தந்திரத்திலேயும் இவர் வந்து பெரிய வித்தகராக விளங்கினார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை இவர் நிலைநிறுத்தினார். இவருடைய வழி வைஷ்ணவ நெறி, வித்யாரண்யருக்கு சைவ நெறி. இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் பல வகைகளில் கருத்து வேற்றுமைகள் இருந்தது. ஒருத்தர் வந்து அத்வைதி, இன்னொருத்தர் வந்து விசிஷ்டாத்வைதி. இருந்தாலும் இவர்கள் வந்து புலமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து மிகவும் போற்றினார்கள். அதில் வித்யாரண்யர் வந்து ஹயக்ரீவரை, அதாவது வேதாந்த தேசிகனை போற்றுகிறார். போற்றி தன்னுடைய விஜயநகர பேரரசுடைய சார்பில் சதஸுக்கு இவரை அழைக்கிறார். அதாவது அங்கே அழைக்கிறார், கர்நாடகா பக்கம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இவரை அழைக்கிறார். நீ அங்கே வந்து சதஸில் கலந்து கொண்டு உங்களுடைய திறமையை காட்டுங்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆனால் இவர் வந்து அதை நிராகரிக்கிறார். அதாவது அங்கெல்லாம் வந்து, அதாவது இப்போ ஒரு போட்டி, அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது எல்லாத்தையும் கடந்து விட்ட மகான்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அப்போ அங்கே ஒரு வெற்றி அல்லது ஒரு தோல்வி, வெற்றி பெற்று விட்டால் பெருமிதம், தோல்வி அடைந்து விட்டால் வருத்தம், இது எல்லாத்தையும் கடந்துட்ட ஒரு மகானுக்கு இனிமேல் எதுக்கு இன்னொரு வெற்றி இன்னொரு தோல்வி? ஆகினால இதை போன்ற போட்டிகள், இதில் வந்து தான் யார் என்பதை காட்டுவது என்பதெல்லாம், நான் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இன்னமும் இருப்பவர்களுக்கு, அதை கடந்து வெளியில் வந்து விட்டவர்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதனால் வேதாந்த தேசிகன் அவர்கள் வித்யாரண்யருடைய அந்த அழைப்பை வந்து மறுதளித்து விடுகிறார். இதையெல்லாம் இவர் சொல்கிறார். சொல்லும் பொழுது சொல்கிறார், இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் ரொம்ப வைராகியமாக மறுத்தது மட்டுமல்ல, அவர் வந்து வைராகிய பஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்லோகங்களையும் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து இந்த இடத்துல தன்னுடைய பட்டறிவை காட்டுகிறார். அதாவது வித்யாரண்யரை பற்றியும் வேதாந்த தேசிகனை பற்றியும் தான் அறிந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் அவர் வந்து பொருள்பட அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறார். சொல்லிட்டே வந்துட்டு என்ன சொல்கிறார், கவிஞர்களில் இதே போல தான் காளிதாசன். காளிதாசனும் வந்து போஜனை வந்து சமரகவி பாட சொன்னபோது மறுத்து விட்டான். அதாவது இவர்களெல்லாம் ரொம்ப தன்மானத்தோடு சுயமரியாதையோடு இருந்தவர்கள். இவர்களுக்குள்ளே ஒரு நான் இருந்தது. ஆனால் அந்த நான் அவர்கள் பொருட்டு இல்லை, இறைவன் பொருட்டு இருந்தது. அந்த விஷயம் ரொம்ப அழகாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் காளிதாசன் வந்து போஜன் சமரகவி பாட சொல்லி பாட மறுத்த சம்பவம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வேடிக்கையானது. போஜன் வந்து ஒரு நல்ல கவிதை பிரியன், கவிஞர்களை ஆராதிப்பவன், கவிஞர்களை பாட சொல்லி கேட்டு பரிசெல்லாம் கொடுத்து தட்டி கொடுப்பவன், நல்ல ரசிகன். திடீர்னு அவனுக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் வருகிறது. அதாவது ஒருத்தர் இறந்து போக அவருடைய இறப்புக்கு பிறகு அவரை நினைத்து ஒரு உருக்கமாக பாட்டு பாடுறது, அஞ்சலி கவிதைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து சரம கவிதைன்னு பேர். அப்படி ஒரு சரம கவிதையை வந்து பாடுவதை பற்றி கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டவனுக்குள்ள இப்போ என்ன கேள்வி தெரியுமா, நான் இறந்த பிறகு எனக்கு யார் சரம கவிதை பாடுவான்? அப்போது அரசவை கவிஞன் போஜன் அவன் தான் பாட போகிறான், அவன் தான் பாடுவான். அப்படின்னா நான் இறந்த பிறகு அந்த கவிதையை என்னால் கேட்க முடியாது, நான் தான் செத்து போயிட்டேனே, ஆகையினால நான் இறந்த பிறகு பாடப்பட இருக்கின்ற அந்த கவிதையை நான் இருக்கும்போதே கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி போஜனை கூப்பிட்டு, போஜா நான் இறந்த பிறகு பாட இருப்பதை இப்பொழுதே பாடிவிடு, நான் கேட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது என்னடா, அது செத்த பிறகு பாட வேண்டியதை உயிரோடு இருக்கும்போதே பாட சொல்கிறாரே அப்படின்னு ஒரு சலனம் சஞ்சலம். கூடவே அவனுக்கு எவ்வளவு தூரத்திற்கு இறப்புக்கு பிறகும், அதாவது கவிதை கேட்பதில் எவ்வளோ விருப்பம் இருந்தால் அவன் இப்படி நடந்து கொள்வார் அப்படின்ற ஒரு ஆச்சரியமும்
இந்த விஷயத்தில் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் போஜன் மறுத்துட்டான், நான் பாடமாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் பாடமாட்டேன் அப்படின்னு. ஏன் பாடமாட்டேன், நான் தானே சொல்கிறேன் ராஜா, நான் உனக்கு உத்தரவு போடுறேன், ராஜா உத்தரவை நீ கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், அப்படி கிடையாது, இறப்புக்கு பிறகு பாடப்படுவோங்கிற பாடலை இறப்புக்கு பிறகு தான் பாடணும், முன்னாடியே பாடினா என் பாட்டு பொய் என்று ஆகிடும், பொய் என்று ஆகக்கூடாதுன்னா நீ செத்து போயிடுவேன், என் பாட்டு பொய்யாகக்கூடாதுன்னா நீ இறந்துடுவேன். ஆக நான் வந்து வருத்தப்பட்டு பாடுவதா அல்லது வருத்தப்பட்டு பாடி உன்னை கொல்லுவதா, உன்னை கொல்லுவதற்கு நான் தயாராக இல்லை, உன்னால் ஆராதிக்கப்படுபவன் நான், உன்னால் ஆதரிக்கப்படுபவன் நான், நான் போய் உனக்கு கொலைகாரனாக மாறலாமா அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு படாமல் விட்டுட்டான். இது போஜன் காளிதாசன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தையும் தொடுகின்ற மகா பெரியவர் அப்படியே கம்பன் குலோத்துங்கன் கிட்ட வருகிறார். இதே மாதிரி கம்பனும் குலோத்துங்க சோழன் கிட்ட நடந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் நல்ல கவிஞர்கள், எவ்வளவு ரோஷக்காரர்கள், எவ்வளவு தன்மானத்தோடு இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய செயல்பாடுகள் மகான்களுடைய செயல்பாடுகளோடு ஒத்துப்போகிறது. மகான்களும் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு மகான்களை பற்றி சொல்லும் பொழுது கவிஞர்களை பற்றி சொல்லி, கவிஞர்களை பற்றி சொல்லும் பொழுது மகான்களை பற்றி சொல்லி, இந்த சம்பவங்கள் வாயிலாக நமக்குள்ள பல பல செய்தி, இந்த செய்கை இந்த செய்திகளின் மூலமாக நமக்குள்ள பல கருத்துக்கள், பல உண்மைகளை புரிய வைக்கிறார். அதில் குலோத்துங்கன் கம்பன் நிமித்தம் நடந்த அந்த சம்பவம் என்ன, அது நமக்கு எதை உணர்த்துகிறது. நாளை சரி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.